ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது குரூப் டூ மெயின்ஸ்க்கான ஒரு முக்கியமான டாபிக். என்ன டாபிக்னா, மருத்துவ சுற்றுலா பற்றி விரிவான கட்டுரை கூறுக. மருத்துவ சுற்றுலா, இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மருத்துவ சுற்றுலா என்ற என்ன? மருத்துவ சுற்றுலா நம்ம நார்மலா வந்து டூர் அப்படிங்கறது வந்து ஒரு இடத்த சுத்தி பார்க்கறதுக்காண்டி போவோம், அந்த மாதிரி சொல்லலாம். பட் இது வந்து மருத்துவ சுற்றுலா அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் சிகிச்சைக்காக வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம்ல, அதை பத்தி தான் வந்து நம்ம விரிவா இதுல சொல்ல போறோம். சரிங்களா? மருத்துவ சுற்றுலா, ஃபர்ஸ்ட் மருத்துவ சுற்றுலான்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அது மருத்துவ சுற்றுலான்னா என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டெபினிஷன். சில வகையான மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்காக சர்வதேச எல்லைகளுக்கு இடையே பயணிப்பதே வந்து மருத்துவ சுற்றுலா. ஒரு நாட்டில இருந்து நம்ம ஒரு மெடிக்கல், ஒரு இப்போ கேன்சராக இருக்கட்டும், அந்த ட்ரீட்மெண்ட்காண்டி நம்ம இப்போ இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறதாக இருக்கட்டும், வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வரதாகவே இருக்கட்டும், அதுதான் வந்து மருத்துவ சுற்றுலா அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இது எதுக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட், பல் பராமரிப்பு, கருவுறுதல் சிகிச்சை, ஒப்பனை அறுவை சிகிச்சை, அதாவது நம்ம ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி இது பண்ணோம்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மாதிரி, அதுக்காக அது மட்டும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகள் போன்ற மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகிறது. இதில் வந்து இதுக்காகலாம் வந்து மருத்துவ சுற்றுலா மேற்கொள்கிறாங்க. மருத்துவ சுற்றுலாவை வந்து ஊக்குவிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எதுக்காக வந்து அந்த மருத்துவ சுற்றுலா வந்து நம்ம வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முன்னேறிய தொழில்நுட்பம், அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து நம்ம நாட்டில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக சில சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து அந்த டெக்னாலஜி வந்து இருக்காது, அதுக்காக வந்து நம்ம வந்து வெளிநாடுகளுக்காண்டி டிராவல் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட், மருத்துவ ரீதியாக தரமான வசதிகளை ஏற்படுத்துதல். என்னதான் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தாலும் அது வந்து கரெக்டாக எந்த ஒரு தப்பும் இல்லாமல் கரெக்டாக வந்து பண்ணுறணும், அந்த ஒரு தரமான சிகிச்சை அது வந்து தரமாக இருக்கணும். அதுக்கு அது ஒன்று. மூணாவது, குறைந்த செலவினம். எல்லாரையிலுமே வந்து ஹை ரேட்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ற டெக்னாலஜி, லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி முதற்கொண்டு ரீசனபிள் ப்ரைஸா இருக்கணும். அது ஒன்று. ஃபோர்த் பாயிண்ட், விரைவான அணுகல். அதை வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து போய் ஜாயின் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்த ஹெட்டிங், மருத்துவ சுற்றுலாவில் முதல் மூன்று நாடுகள் எதெல்லாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோஸ்டாரிகா அப்படிங்கிற ஒரு நாடு, செகண்ட் வந்து நம்ம இந்தியா இருக்கு, ஓகேங்களா, தேர்ட் வந்து மலேசியா. இந்த மூணு நாடு தான் வந்து மருத்துவ சுற்றுலாவில், அதாவது மருத்துவத்துக்குன்னு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க இதில் வந்து டாப் த்ரீ கண்ட்ரிஸ், ஓகேங்களா. அடுத்த ஹெட்டிங், மருத்துவ சுற்றுலா மூலம் சிகிச்சை பெறும் பாதிப்புகள். என்னென்ன நோய்க்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க, மருத்துவ சுற்றுலா வந்து எந்தெந்த நோய்க்கெல்லாம் வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கல்லீரல், சிறுநீரக அறுவை சிகிச்சை. இதுக்காக தான் வந்து முக்கியமாக வந்து நம்ம அதர் கண்ட்ரிஸ்க்கெலாம் போகிறோம். ஏன்னா நம்ம சுகர் பேஷண்ட், அதை சிறுநீரக வந்து செயலிழப்பு, அதுக்காக டயாலிசிஸ் பண்ணுறது, அதுக்கான வந்து நம்ம முக்கியமாக அதர் கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்க. அதர் கண்ட்ரிஸ்னால் நம்ம இந்தியாவிலேருந்து மற்ற நாட்டுக்கு போகிறாங்கன்னு மட்டும் இல்லை, மற்ற நாட்டிலருந்து இந்தியாவுக்கும் வராங்க. செகண்ட் பாயிண்ட், தோல் நோய்கள். மூணாவது, முதுகெலும்பு அறுவை சிகிச்சை. நாலாவது, இதய நோய்கள். ஐந்தாவது, செயற்கை கருவுறுதல் சிகிச்சை. ஆறாவது, ஒப்பனை அறுவை சிகிச்சை. இந்த ஒப்பனை அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ஃபேஸில் வந்து ஃபேஸில் எதுவும் நெருப்பு பட்டிருக்கோம், அந்த ஃபேஸ்க்கு வந்து வேற நம்ம உடம்புல உள்ள தோலை எடுத்து அதுக்கு ஃபேஸில் வந்து பண்ணுவாங்கல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த ஒப்பனை அறுவை சிகிச்சை. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவில் மருத்துவ சிகிச்சைக்கான மிக பிரபலமான இடமாக வந்து சென்னை உள்ளது. அதைத்தான் வந்து நம்ம புக்லேயே படிச்சிருப்போம், வங்கி தலைநகரம், அதுக்கடுத்து மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையை தான் சொல்றாங்க இந்தியாவிலே. செகண்ட் பாயிண்ட், சிஐஐ நடத்திய ஆய்வின்படி 40% வந்து மருத்துவ சுற்றுலா பயணிகள் வந்து சென்னையில் மருத்துவ சிகிச்சைக்கு வருகின்றனர். அத இந்தியாவுக்கு வர வெளிநாடு பயணிகள்லேயே வந்து 40% பேர் வந்து சென்னைக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வராங்க. தேர்ட் பாயிண்ட், சென்னை மற்றும் இந்தியாவில் உயர் தரத்திலான நடைமுறைகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மருத்துவ செலவுக்கான தொகை வழங்குவதையும் பயனாளிகள் அறிவதனால் மருத்துவ சுற்றுலாவுக்கு வந்து பெரும்பாலானோர் வந்து வருகிறாங்க. சென்னையிலாம் வந்து நிறைய வந்து டெக்னாலஜி கொண்டு வந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், நிறைய அட்வான்டேஜ் இருக்க ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் காப்பீட்டு, அதாவது இன்சூரன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த நிறுவனங்கள் வந்து மருத்துவ செலவுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஒதுக்குவதனால வந்து மருத்துவ சுற்றுலாவுக்கு வந்து இந்தியாவில், அதுவும் சென்னையில் வந்து அதிகமானவர் வராங்க. இதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச தரத்திலான மருத்துவமனைகள், அதாவது வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அவங்க கவனிக்கிற மெத்தடாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து கியூர் ஆகுதாக இருக்கட்டும், அதுக்கான மெத்தட்ஸ் இருக்கிறத வச்சு தான் வந்து இங்கே வராங்க.
செகண்ட் பாயிண்ட், சிறந்த துறை வல்லுநர்கள், முக்கியமா வெளிநாட்டுலாம் போய் படிச்சு அதுக்குன்னு ஒரு ஹார்ட்னா ஹார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும்போது அதுக்காக அதை பத்தி ஃபுல்லா வந்து நம்ம கியூர் பண்ண முடியும். தேர்டு, குறைந்த செலவில் சமீபத்திய தொழில்நுட்ப பயன்பாடுகள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்த டெக்னாலஜிஸ் எல்லாம், ஹார்ட்டுக்காக இருக்கட்டும், வேற சிறுநீரக செயல்களுக்காக இருக்கட்டும், அதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் நம்ம வந்து இன்சுல பொருத்தலாம், அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்கு. அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் போது கிடைக்க இடத்துக்கு தான் வந்து நோயாளிகள் வந்து போவாங்க. ஃபோர் பாயிண்ட், மொழி ரீதியான இடைவெளி குறைவாக உள்ளது. நம்ம இப்போ சென்னையாக இருக்கட்டும், சென்னையில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாருக்கும் லாங்குவேஜ், அதாவது முக்கியமாக வந்து நம்ம நேஷனல் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அப்போ இங்கிலீஷ் வந்து இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கிறதுனால அது தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால நிறைய நாட்டிலருந்து மேக்சிமம் வருவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மருத்துவ சுற்றுலாக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் உள்ள பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாலும் போதும், இதை வந்து ஒரு 15 marks வரைக்கும் வந்து நீங்கள் ப்ரீஃபாக எழுத முடியும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.